Brighton Power பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி Brighton Power பற்றியும் தெரியும். Brighton Power. Okay bro, amount is okay. Thank you. Okay. போலாமா? சத்தம் போடாதமா. மாண்புமிகு முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக் ஒவ்வொரு வட்டத்திலும் அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அம்மா மினி கிளினிக்கை பொறுத்தவரை எல்லா தரப்பட்ட மக்களும் சிகிச்சை பெறுவது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. குறைந்தது ஒரு நாளைக்கு அம்மா மினி கிளினிக்கில் மட்டும் 50-100 பேர் ஒவ்வொரு நாளும் அம்மா மினி கிளினிக்கில் வந்து சிகிச்சை பெறுகின்ற ஒரு நிலைக்கு அம்மா மினி கிளினிக் இன்றைக்கு வந்து ஒரு பெருந்தொண்டாட்டி வருகிறது. சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் மாநில முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டு சென்னையை பொறுத்தவரை மாநில முதலமைச்சர்களால் 200 அம்மா மினி கிளினிக் 200 வட்டங்களிலும் அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவின் அடிப்படையிலே முதலாக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அம்மா மினி கிளினிக்கை மாநில முதலமைச்சர் துவங்கி வைத்து சிறப்புடன் அந்த இடத்திலே மட்டுமல்ல சென்னை முழுவதும் ஏறக்குறைய இதுவரையில் 141 அம்மா மினி கிளினிக்குகள் இதுவரை 200ல் 141 ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் வந்து 22 வந்து ரெடியாக இருக்குது. அந்த 22 வந்து இப்போ இந்த வாரத்திலே ஒரு 4-5 நாளில் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ அம்மா மினி கிளினிக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 28ஆம் தேதிக்குள்ளே எல்லா வார்டுகளிலும் வந்து அம்மா மினி கிளினிக்கை பொறுத்தவரை வந்து நாங்கள் வந்து திட்டமிட்டபடி அம்மாவோட அரசை பொறுத்தவரை ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு வேறு எந்த ஒரு அரசை காட்டிலும் அம்மாவோட அரசை பொறுத்தவரை விரைந்து செயல்பட்டு மக்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் வந்து நிறைவேற்றுகின்ற வகையிலே செயல்பட்டு வருகிறது என்பது இதன் மூலம் நிச்சயமாக உணரலாம். ஏன்னா இப்போ தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் 2000 மினி கிளினிக்கில் இன்றைக்கி வந்து அங்கங்கே திறக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கி பல இடங்களில் திறக்கப்பட்டு 141 திறக்கப்பட்டு 22 இந்த வாரத்துக்குள்ளேயே முடிச்சிடும். மீதியும் இந்த வாரத்துக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இல்லை நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஒரு நினைவிடம் வந்து அமைக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் அதே போன்று அனைத்தையும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருனுடைய வேண்டுகோள் அம்மாவுக்கு நினைவிடம் வந்து அமைக்கப்பட வேண்டும். அம்மா அவர்கள் வாழ்ந்து மறைந்த இல்லம் ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருக்கும் சரி எங்களுக்கும் சரி அதே போன்று பொதுமக்களும் சரி ஒரு திருக்கோயிலாக இருக்கின்ற இடம் ஸோ அதுவும் ஒரு நினைவில்லமாக ஆக்கப்படும். இந்த இரண்டுமே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து உரிய அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் அரசாணைகள் போடப்பட்டு அம்மா நினைவிடம் வந்து திறக்கப்பட்டது. அம்மா வந்து வாழ்ந்து மறைந்த எங்களுடைய கோயிலாக இருக்கின்ற அதுவும் திறக்கப்பட்டது. ஆனால் அம்மாவோட நினைவிடத்தை பொறுத்தவரை முதல் கட்ட பணிகள் வந்து இப்போது வந்து நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ரெண்டாம் கட்ட பணிகள் வந்து அம்மா தன்னுடைய வாழும் காலத்தில் திரைப்படத்துறையில் பெரிய அளவுக்கு ஒரு சாதனை படைத்தார்கள். அதே போன்ற அரசியலில் வந்து ஒரு பெரிய முத்திரை பதிக்கின்ற வகையில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அம்மா அளித்த திட்டங்கள் எல்லாம் அவருடைய ஒரு மல்டி பர்சனாலிட்டி ஒரு பன்முகத்தன்மை வருகின்ற எதிர்காலத்தில் உருவாகின்ற அந்த சந்ததியினருக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக இப்போது டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டிஜிட்டல் முறைப்படி ஸோ அந்த டெக்னாலஜி மூலமாக வருகின்ற தலைமுறைகளுக்கு எதிர்வருகின்ற தலைமுறைகளுக்கு வந்து உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த கட்ட பணிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து முடியும் போது கண்டிப்பாக வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு நிச்சயமாக திறந்து விடப்படும். இல்லை அதெல்லாம் முடியும் போது திறக்கப்படும், புரியுதுங்களா? அதனால் வந்து இப்போ வந்து அது வேலை முடியாது முன்னாடி ஸோ அது நடந்துகிட்டு இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு வேலை தொடங்குறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு இடையூறாகத்தான் இருக்கும். அதனால் வேலை முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கும் எல்லோருடைய பார்வைக்கும் கண்டிப்பாக வந்து நடைமுறைப்படுத்தப்படும். பட் தாராளமாக வந்து அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், வரக்கூடாது ஒன்றும் சட்டம் கிடையாது. அதனால் அரசியலுக்கு வருவது என்பது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து, அவருடைய ஆர்வத்தை பொறுத்து. அந்த அடிப்படையில் வந்து சகாயம் அவர்கள் வந்து வருகின்றார். ஸோ அவர் அரசியலுக்கு வரட்டும், அவருடைய கொள்கையில் அறிவிக்கிட்டோம், அதை பற்றி எங்களுடைய கருத்து ஒன்றும் இல்லை. அடுத்தது அவ்வளோதானுங்க. அது அவர் யார் கரெக்டாக சொல்கிறார் ஒன்று தெரிஞ்சுங்க. இப்போ திமுகவும் காங்கிரஸும் அந்த நிலைமையை தான் அவர் வந்து பிரதிபலிச்சிருக்காரு. இப்போ நடக்குது எங்காச்சு, அங்கே எங்காச்சு இல்லை, அங்கே நடக்குது யாராச்சு, திமுகவும் காங்கிரஸும் ரெண்டு பேரும் கூட்டணி ஆச்சு. அப்போ அவங்கவுங்க ஆளுங்களை அவங்கவுங்க கரெக்டாக வச்சுருந்தா கொள்கை உடன்பு, கொள்கை ரீதியாக ஒரு உறுதியாக இருக்கணும். அப்புறம் வந்து கட்சியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எந்த நிலையில் மாற போகிறதில்ல. இப்போது அம்மா மறைவு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிற்காது, கட்சி போயிடுனாங்க. கொள்கை அளவில் எல்லாம் உறுதியாக நின்றதுனால, தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா நின்றதுனால இன்றைக்கி கட்சி ஆட்சியை நிற்குது இன்றைக்கி. ஸோ அந்த கொள்கை உறுதி வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ எங்கள் ஆளுங்க, எங்கள் கட்சிக்காரங்க, எங்கள் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. அதனால் எல்லாமே கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறதுனால ஸோ தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். உறுதியாக நின்று புரட்சி தலைவருடைய ஆட்சி, நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவோம். அது 2016, 2011, 2011, 2016, 2021 அதுக்கு மேலேயும். ஆனால் அவங்களுக்கு சொல்லாமல் சொல்கிறாரு யார், தொல் திருமாவளவன். என்ன சொல்கிறாரு, நெல்லிக்காய் மூட்டை இது, இது அங்கேயே வந்து திமுகவிலே இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்டி காக்க முடியல டிஎம்கேவில். அவர் ராஜினாமா பண்ணிட்டார் எம்பி அங்கே இதில் பாண்டிச்சேரியில். டிஎம்கே எம்எல்ஏ கட்டி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா, முடியல. காங்கிரஸ் எம்எல்ஏ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, காங்கிரஸ் முடியல. ஆனால் எங்கள் எம்எல்ஏலாம் ஒற்றுமையாக இருந்தாங்கள்ல, எங்கள் எம்எல்ஏலாம் ஒரே உணர்வுன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வேணண்டா, அம்மாவோடைய ஆட்சி வேணான்ட்டுன்னு எல்லாம் ஒன்றா நின்னா நடந்துகிட்ருக்குது. ஸோ எங்கள் கொள்கை என்பது ஒரு உறுதியான, அதை எஃகு போல் அந்த கொள்கை, இந்த எஃகு கோட்டை வந்து யாராலும் வந்து அசைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போ அது என்னாச்சு, பல முறை நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் மூட்டை கொட்டின மாதிரி, நெல்லிக்காய் மூட்டை கட்டின மாதிரி இப்போ அமர்ந்து போச்சு. இப்போ அதே நிலைமை தான் திமுக தமிழ்நாட்டில். திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி என்பது நிச்சயமாக வந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கூட உடஞ்சாலும் உடஞ்சிரும். அதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். அது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மக்களை பொறுத்தவரையில் வந்து அது ஒரு சட்டமன்றம். அதனால் சட்டமன்றம் தான் ஒரு பவர்ஃபுல்ன்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு பார்த்தாங்க, நிரூபிக்க முடியல மெஜாரிட்டி. ஸோ அவரே இப்போ ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு, ஆட்சி போச்சு. ஆனால் அதில் உள்ள பாடத்தை பார்க்கணும். பாடம் என்ன, யார் உறுதி அப்படின்னா கட்சியை பொறுத்தவரை அதிமுக உறுதியாக இருக்குது. ஆனால் திமுக பொறுத்தவரை அந்த உறுதித்தன்மை இல்லை, காங்கிரஸ் பொறுத்தவரை உறுதித்தன்மை இல்லை. அப்போது இதே போல் தான் இங்கேயும் திமுக இன்றைக்கி வந்து குமிரிட்டுருக்கு. இன்றைக்கி உட்கட்சியில், அவங்க கட்சியில் குமிரிட்டுருக்காங்க. இன்றைக்கி திரு உதயநிதியினுடைய வருகையை வந்து எந்த சீனியர் லீடர்ஸும் வந்து ஏற்றுக்கிறது இல்லை. சரி, அண்ணன் துரைமுருகன் நான் பார்க்குறீங்களா டிவியில், எங்கேயாவது பார்க்குறீங்களா? அப்பப்போ வருவார், இப்போ எப்போவாவது ஒரு தடவை வராது. அது மாதிரி வருதில்லை இப்போ. அது மாதிரி பல சீனியர் லீடர்ஸ் வந்து டிவிலே காணா எல்லாம். இன்றைக்கி யாரும் டிவியில் அவங்க வர்றதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, அப்புறம் வந்து இவர் பேர் என்ன, தயாநிதி மாறன் கூட கொண்டு வர மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது, கட்சியை பிடிச்சிட போகிறாங்கன்னு அவங்களுக்கு பயம். அவங்கள வந்து அவருக்கு இப்போ நான் பேசினது கேட்டிருப்பார் அவர். அவர் பரவாயில்ல, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது இப்போ கேடி பிரதர்ஸ் சொல்லக்கூடிய கலாநிதி, தயாநிதி மாறன், நீங்கள் வேறு மாதிரி தப்பாக நினைக்காது. நீங்கள் அந்த பிரதர்ஸ் வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து பணம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எப்போது திமுக பிடிச்சோன்னா அவங்கள வந்து முன்ன விட்றதில்லை. முன்ன விட்றதெல்லாம் யாருன்னா வந்து உதயநிதி மாறன், கலாநிதி, உதயநிதி, அதுக்கப்புறம் வந்து இப்போ கனிமொழி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெக்ட்ரம் புகழ் ராஜா, ஸ்பெக்ட்ரம் புகழ் 2G ராஜா. அவர் வந்து தொகுதி அனுப்பிச்சு ஒரு மறந்துருந்த ஒரு விஷயத்தை வந்து அம்மா வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி பெரிய அளவுக்கு வந்து சிபிஐ என்கொயரி பண்ணி ஜெயில், திகார் ஜெயிலெலாம் போயிட்டு வந்தார். இப்போ அவர் ஒவ்வொரு தொகுதி அனுப்பும்போது கரெக்டாக எல்லா மக்கள் நான் போகுது, வா ராசா வா, டூர் இன்ஸ்பெக்டர் ஊழல் ராஜாவாக இருந்தால் இப்போ வரவேற்கிறாங்க. இப்போ ஸோ அது ஒரு வகையில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லாமல் சொல்கிறார் யார், ஸ்டாலினை, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் ராஜா உங்களை அனுப்புகிறேன்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க 4 பேர் 5 பேர் தான் இன்றைக்கி வந்து கட்சியில் இன்றைக்கி வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஒழிய சீனியர் லீடர்ஸ் யாருமே வந்து அது உட்கட்சி விவகாரம் நான் அதுக்குள்ளே போக விரும்பல, நீங்கள் கேட்டுதான் நான் சொல்கிறேன். நான் இது அந்த மாதிரி வந்து ஒரு சீனியர் லீடர்ஸ் வந்து ஒரு அவமரியாதை வந்து பண்ணிட்டா எப்படி அந்த கட்சி வந்து நிற்கும்? அது மாதிரி நிற்காது. அது வந்து இப்போ வந்து தேர்தலுக்கு முன்பாக கூட அது நெருப்புத்த நெருப்பு மாதிரி வெடிக்கலாம், இல்லை தேர்தலுக்கு பின்பு படுதோல்வியை வந்து திமுக சந்திக்கும் போது சிதறுண்டு போகலாம். இதுதான் நடக்கும். சும்மா ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் கூட்டணி பொறுத்தவரில் பலமாக இருக்குது, கூட்டணி பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. அதெல்லாம் வந்து உரிய காலத்தில் வந்து தலைமை கழகத்தால் வந்து அறிவிப்புகள் வெளிவரும். எல்லாமே அதாவது எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி ப்ரெஸ் மீட் போட்டு சொல்லுவாங்களாங்க, முடியும் போது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளிப்படையாக தெரியும். இந்த மாதிரி வந்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ இடங்கள்ன்றது, எந்தெந்த எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம், எந்தெந்த தொகுதி கொடுத்துருக்குன்றது அந்தந்த குழு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இது நான் சொல்ல முடியாது, இது கட்சி உரிய நேரத்தில் அது குறித்து முறையான அறிவிப்பு கொடுக்கும். இல்லை அது அவர் வந்து ஒரு அவருடைய ஒரு எண்ணத்தை வந்து சொல்கிறார். அவர் அந்த எண்ணம் வந்து அவருடைய எண்ணம் சரிதானா, அவர் ஆசைப்படலாம், ஆனால் அது வந்து அது நிராசையாக தான் முடியும். அது வந்து அவரை பொறுத்தவரை வந்து அந்த வந்து அதில் வந்து உடன்பட மாட்டார். கண்டிப்பாக அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு அந்த குடும்பத்துக்கு எதிராக. ஸோ அந்த நிலைப்பாடில் தான் அவர் வந்து இருக்கிறாரு. அதனால் இவரை பொறுத்தவரை வந்து வலை வீசி பிடிக்கலாம், அவரை பிடிக்கலாம்னு நினச்சா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரி, ஒரு அடிமட்டத்தோட கிளைக்கழகத்தில் இருக்கிற கிளைச்செயலாளர் கூட சரி, புரட்சித்தலைவருடைய அந்த தொண்டனாகவும் அம்மாவோட தொண்டனாக தான் இருப்பார் ஒழிய இந்த மாதிரி ஒரு சக்திகளுக்கு வந்து எந்த காலத்துலையும் பின் போக மாட்டாங்க. யார் அதாவது இப்போ ராவணன்கள் தான் பொதுவாக அந்த ராவணனுடைய எண்ணம் வரும், புரியுதா? ராமன்கள் அதிகமாக உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் மாபெரும் இயக்கத்தில். ஆனால் அது ராவண கட்சி. அது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எல்லாமே வந்து ஒரு ஏசியமாக கேட்குறீங்க. ஆனால் எதுவுமே வந்து ஒரு முறைப்படியான ஒரு அறிவிப்பு வந்து தலைமை கழகத்தால் தான் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த முறைப்படியான அறிவிப்பு வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்போ கொடுப்பாங்களோ கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க. அது வந்து நான் சொல்ல முடியாது. அதில் வந்து மாநாடு நடத்துவதாக இருந்தால் அது குறித்து அறிவிப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாநாட்டில் வந்து எந்தெந்த கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டு அது குறித்து அறிவிப்பு கொடுக்கலாம். மாநாடு நடத்துகிறதா இருந்தால் சொல்கிறேன். அதனால் இப்போ நான் போய் சொல்ல முடியாது. அதில் முறைப்படியான அறிவிப்பு நிச்சயமாக வந்து தலைமை கழகத்தால் கொடுப்பாங்க. இல்லை, உங்களை பொறுத்தவரை வந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி, எங்கள் முடிவை நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் முடிவு வந்து முழுமையாக எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்து ஒரே எண்ணம் வந்து புரட்சித்தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி வரணுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம். இது எங்களுடைய முடிவு. ஸோ அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது? அவங்க எந்த முடிவாக எடுத்துன்னு போட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக பேச்சுவார்த்தைக்கு கமலம் ஊது விட வேணாம், தலைமையில் வந்து பேசினா இல்லை. அவங்க பொறுத்தவரை டிஎம்கே பொறுத்தவரை இப்போ வந்து வீக்காக இருக்குது. இப்போ அவங்க யார்ப்பா தம்பி இங்கே பாருப்பா, திமுகவை பொறுத்தவரை இப்போ வந்து மக்களுடைய ஒரு ஆதரவு இல்லாத நிலை அது அவங்களுக்கே தெரியுது. அவங்களை எப்படியாவது வந்து ஒரு செயற்கையான முறையில் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரங்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து அப்பப்போ எடுத்து சொல்லி அதன் மூலம் வந்து ஒரு வெற்றி பெறலான்ற நினைக்கிறாங்க. அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் எடுபட போகிறதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னா அங்கே ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி அடிப்படையான விஷயம் வந்து தெரியுது. ஆட்சிக்கு அவங்க வரப்போகிறதில்லன்னு போது என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாருக்கும் தூது விட தான் செய்வாங்க. சரி, தூது விட்டு எத்தனை பேர் அவங்க சேர்த்தாலும் சரி, நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு அணியில் ஒட்டுமொத்தமாக இருக்கும்போது எங்களை வந்து யாரும் வந்து அசைத்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு எஃகு கோட்டைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்சியும் சரி கூட்டணியும் இருக்கு சோ இதுதான் மீண்டும் வந்து ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வந்து பெருமான்மை நடந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியோட தான் ஆட்சி அமைக்கும் ஓகேப்பா।